வணக்கம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயராலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு பிரசன்னமாக வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களை வழிநடத்தும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும். ஆமேன். இந்த நாளுக்கென்று நாம் தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம்டு டிரான்ஸ்ஃபார்ம். அருட்பொழிவு பெற்ற திருப்பணி, மாற்றுருவாக்கப்பட்டு மாற்றுருவாக்குவதற்காக. இதை நாம் எளிமையாக எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவனால் இறைப்பணிக்கு அருட்பொழிவு பெற்றவர்கள் ஆயர்களாக, ஊழியர்களாக, சபை பொறுப்பாளர்களாக, திருச்சபை விசுவாசிகளாக, இது எல்லாவற்றுக்கும் மேலாக இறைப்பணிக்கென்று தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து இருக்கிறவர்கள். அருட்பொழிவு பெற்ற திருப்பணி, டிரான்ஸ்ஃபார்ம்டு டு டிரான்ஸ்ஃபார்ம். நாம் மாற்றுருவாக்கப்பட்டோம் மற்றவர்களை மாற்றுருவாக்கம் பெறுவதற்கு. இதை எப்படி இன்னும் ஈஸியாக நாம் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் மற்றவர்களை ரட்சிப்பதற்காக, நீங்கள் நன்மையை பெற்றுக்கொண்டீர்கள் மற்றவர்களுக்கு நன்மை கொடுப்பதற்காக, நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் மற்றவர்களை மீட்பதற்காக, நீங்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டீர்கள் மற்றவர்களை விடுவிப்பதற்காக. இந்த அருட்பொழிவு பெற்ற திருப்பணி என்பது நாம் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியான வாழ்வை அளிப்பது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மூன்று விதமான தலைப்புகளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருச்சபையில் பார்த்தீங்கன்னா, சபை விசுவாசி இருக்கிறாங்க, குடும்ப தலைவராக அவர்கள் இருக்கிறார்கள், குருசேகர உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், குருசேகரத்தினுடைய செயலர் பொருளர் அப்படி திருச்சபையின் பொறுப்புகளிலே இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து உபதேசிமார்கள் இருக்கிறார்கள், பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆயர் பெருமக்கள் இருக்கிறார்கள், அதுக்கு மேலாக பேராயர்கள் இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அநேக திருச்சபையினுடைய ஊழியங்களிலே பொறுப்புகளை வகிக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். சரிங்க, இந்த அருட்பொழிவு பெற்ற திருப்பணி என்பது ஆயர்கள் மட்டும்தான் செய்யணுமா? அப்போ எனக்கு வந்து ஒரு சாதாரண விசுவாசிக்கு எனக்கு இந்த பொறுப்பு இல்லையா? திருச்சபையிலே அங்கம் வகிக்கிற விசுவாசிக்கு இந்த அருட்பொழிவு பெற்ற திருப்பணி இல்லையா? நாம் பிதாகுமாரின் பரிசுத்தாவின் பெயராலே ஞானஸ்தானம் பெற்றோம். இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்கிறார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுங்க, என்னுடைய சீடர்களாக நீங்கள் மாற்றுங்கள், சுவிசேஷத்தை நல்ல செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அவர் அறைகோள் விடுக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அருட்பொழிவு பெற்ற திருப்பணி என்பது முதலாவது அது காவற்காரனின் பணி. ஒரு காவற்காரனை போன்ற பணி செய்யக்கூடிய ஒரு எச்சரிக்கையோடு நிதானத்தோடு கூர்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பணி. என்னங்க, எசேக்கியேல் 33 வசனங்கள் 1-9 வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்க. தேசத்தினுடைய மக்களை எச்சரிக்கின்ற பணியாக இருக்கிறது. ஒரு காவற்காரனை நிறுத்து அவன் வந்து என்ன பண்ணக்கூடாது, தேசத்தின் மக்களுக்கு ஆபத்து வராமல் இருக்கும்படியா நீ அவனை நிறுத்த வேண்டும்னு சொல்றார் கடவுள். அப்போ ஒரு அருட்பொழிவு பெற்ற ஒரு பணியாளருடைய வேலை என்னவென்று சொன்னால், எச்சரிக்கின்ற பணி. தேசத்தின் மக்களுக்கு ஆபத்து வருகின்ற பொழுது அவர்களை எச்சரித்து காப்பாற்றுகின்ற ஒரு பணி இருக்கிறது. அடுத்ததாக அழிவிலிருந்து மீட்டுக் கொள்கின்ற ஒரு பணியாக இருக்கிறது. எசேக்கியேல் 33:7 பாருங்க, நான் காவற்காரனாக வைத்தேன் என்று சொல்லுகிறார். 8 பாருங்க, துன்மார்க்கனை எச்சரிக்கக்கூடிய மிகப்பெரிய பணி. ஒருவன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் அவனை செய்கின்ற தவறை சுட்டி காட்டுகின்ற எச்சரிக்கின்ற ஒரு பணியை இந்த அருட்பொழிவு பெற்ற இந்த காவற்காரன் செய்ய வேண்டியதாய் ஆண்டவர் உரைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருட்பொழிவு பெற்ற திருப்பணி என்பது அது காவற்காரனின் பணி. காவல் காக்கின்ற, தன்னுடைய மந்தையை பாதுகாக்கின்ற, தன்னுடைய ஆடுகளை வழிநடத்துகின்ற ஒரு பணியாக இருக்கின்றது. இரண்டாவதாக
கண்காணிக்கும் திருப்பணியினுடைய தகுதிகள். இதுக்கு என்னங்க தகுதி இருக்கணும்? ஒரு விசுவாசியாக, ஒரு திருச்சபையினுடைய மூப்பராக, ஒரு திருச்சபையின் மந்தையை மேய்க்கின்ற மேய்ப்பனாக இருப்பதற்கு என்ன தகுதிகள் வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 3:1-13 வரைக்கும் இருக்குதுங்க. என்னென்ன அதுக்கு என்னங்க தகுதி? குற்றம் சாட்டப்படாதவனாக அவன் இருக்க வேண்டும். மேய்ப்பன் என்பவன் ஆடுகளை மேய்க்கின்றவன், ஆடுகளை வழிநடத்துகின்றவன், திருச்சபையின் பொறுப்புகளை வகிக்கக்கூடிய ஒரு நபர், குற்றம் சாட்டப்படாதவராக இருக்க வேண்டும். அடுத்தது, அவர் ஒரே மனைவி உடையவராக இருக்க வேண்டும். தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே ஒழுக்கமுடையவராக அவர் வாழ வேண்டும். அடுத்தது, ஜாக்கிரதையுள்ளவனாக அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தீமோத்தேயுக்கு பவுல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். அடுத்தது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, யோக்கியதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, அந்நியரை உபசரிக்கிறவர்களாக, தனக்கு தெரியாதவர்களையும் அந்நியர்களையும் உபசரிக்கின்ற ஒரு மனிதனாக அவன் இருக்க வேண்டும். அடுத்தது, போதக சமர்த்தனாக அவன் இருக்க வேண்டும். இப்படி சொல்றாரு. இப்படி சொல்றவரு பவுல் வந்து தீமோத்தேயுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். எப்படி இருக்கக்கூடாது என்றால், அவன் மதுவான பிரியனாய் இருக்கக்கூடாது. அடுத்தது, அடிக்கின்றவனாக இருக்கக்கூடாது. அடுத்தது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாக இருக்கக்கூடாது. இழிவான ஆதாயத்துக்கு தன்னுடைய வாழ்வை இழந்து போகின்றவனாக அவன் இருக்கக்கூடாது என்று பவுல் அடிகளார் சொல்கிறார். சரி, என்ன தகுதி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, பொறுமையுள்ளவனாக அவன் இருக்க வேண்டும். பொறுமையுள்ளவனாக அவன் இருக்க வேண்டும். சண்டை பண்ணாதவனாக அவன் இருக்க வேண்டும். அடுத்தது, பண ஆசை இல்லாதவனாக அவன் இருக்க வேண்டும். இதெல்லாம் அருப்பொழிவு பெற்ற திருப்பணிக்கான, மற்றவர்களை மாற்றுருவாக்கம் பெறுவதற்கான தகுதிகளாக தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். சரி, அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்துகின்றவனாக, தன்னுடைய சொந்த குடும்பத்தை அவன் நடத்த தெரியலனா ஒரு மிகப்பெரிய சபையை அவன் எப்படி நடத்த முடியும்? தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்துகிறவனாக அவன் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்தது, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய குடும்பத்தை நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் கீழ்ப்படுகின்றவர்களாகவும் அவர்களை வளர்க்கின்றவனாக இருக்க வேண்டும். அடுத்தது, நூதன சீஷனாய் நூதன சீஷன்னா என்னதுன்னா, புதிய சீஷனாய் இருக்கக்கூடாது என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்றார். அடுத்தது, 7 வசனத்தில் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களிடமும் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும். அது என்னன்னா, புரஜாதியாரிடத்திலே நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும் என்ற வார்த்தை பைபிளில் இருக்குது. நம்ம இதை எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னா, மற்றவர்களிடத்திலும், உங்களுடைய திருச்சபை சாராத மக்களிடத்திலும் அவன் நல் சாட்சி பெற்றவனாக அவன் இருக்க வேண்டும். அப்போதான் அவன் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக, தலைவனாக, ஒரு மேய்ப்பனாக அவர் இருக்க முடியும். அடுத்தது, இப்படி எல்லாம் இருந்தால், நீ கடவுளுக்கு உண்மையுள்ளவனாக, கடவுளுக்கு உண்மையாய், திருச்சபையின் விசுவாசியாக, குடும்ப தலைவராக, திருச்சபையின் பொறுப்புகளிலே வாழ்கின்றவர்கள், இப்படியெல்லாம் உண்மையாக இருந்தோம் அப்படின்னா அது என்னதாங்க பலன்? அதையும் கடவுள் சொல்கிறாங்க. 1 தீமோத்தேயு நீங்கள் நம்முடைய வேத பகுதியில் 3:1-13 நீங்கள் வாசி பாருங்கள். நல்ல நிலையை அடைவார், அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிலையை அடைவார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அடுத்தது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியம் அடைவார். இந்த ரெண்டு விஷயத்தை பெற்றுக்கொள்வார்கள். கடவுளுடைய திருப்பணியை செய்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரங்களிலே, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக, பாடகர் குழுவிலே, திருச்சபையினுடைய குருசேகர குழு அங்கத்தினர்களாக, இப்படி நிறைய பொறுப்புகளிலே இருக்கிறோம். திருச்சபையில் சாதாரண மக்கள் 1000 மட்டும்தான் நாங்கள் அந்த பணியை செய்யணுமா? இல்லை, உடன் ஊழியர்களாக அவரோடு இணைந்து, திருச்சபையின் பாஸ்டர் இருக்கட்டும், யார் இருந்தாலும் அவரோடு இணைந்து செய்கின்ற ஊழியத்தை செய்கின்ற திருச்சபை விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய பணியை, அருப்பணியை, கடவுளின் திருப்பணியை தாழ்மையோடு, உண்மையோடு நாம் செய்கின்ற பொழுது என்ன கிடைக்கும்னா, நல்ல நிலையை அடைகின்ற வாழ்வை பெறுவோம். 1 தீமோத்தேயு 3:13 சொல்லுகிறேன், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திலே நீங்கள் தைரியம், மிகுந்த தைரியம் பெறுவீர்கள். 3வதாக, கிறிஸ்து உன்னை அழைக்கிறார், ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு அழைக்கின்றவராக இருக்கிறார். நமக்கு பொறுப்புகளை கொடுக்கின்ற கடவுளாக அவர் இருக்கிறார். பாருங்க, யோவான் எழுதின நற்செய்தியில் உள்ள
இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் 15-19 வரை இருக்கின்ற வசனங்களை வாசிங்க. ரெண்டு பேருக்கான ஒரு உரையாடல். இயேசுவானவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், சீமோனே நீ என்னை அன்பு கூறுகிறாயா, நீ என்னை என்னிலே அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். நான் சொல்கிறேன் நான் அன்பாயிருக்கேன் சாமி. என்ன சொல்கிறாரு, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். கடவுள் நம்மை மேய்ப்பர்களாக உருவாக்குகிறார், தலைவர்களாக உருவாக்குகிறார், பொறுப்புகளை கொடுக்கின்றார். திரு மோக்கிக்கிறார், சீமோனே என்னை என்ன நேசிக்கிறார். நான் சாமி நீங்கள் அடிக்கடி கேட்குறீங்க, நான் உன்னை நேசிக்கின்றது உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் அப்படின்றாரு. அப்போ சொல்கிறாரு, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா. திருப்பியும் கேட்குறாரு, நீ என்னிலே அன்பாக இருக்கிறாயா. நான் அன்பாக இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் சாமி சொல்கிறாரு. அப்போ என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். இதில் இந்த கான்வர்சேஷனில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கடவுள் உங்களை மேய்ப்பர்களாக உருவாக்க விரும்புகிறார், கடவுள் உங்களை தலைவர்களாக உருவாக்க விரும்புகிறார், கடவுள் கொடுக்கின்ற பொறுப்புகளை நீங்கள் எடுத்து திறம்பட செய்கின்றவர்களாக அவர் எதிர்பார்க்கிறார், கடவுளை நேசிக்கின்றவர்களாக இருக்கிறீர்களா என்று அவர் கேட்கிறார். அதான் கேட்கிறார் சீமோனை பார்த்து, சீமோனே என்னிலே நீ அன்பாக இருக்கிறாயா. கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னில் அன்பாக இருக்கிறீர்களா. அப்படி அன்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கடவுளை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கடவுள் மீது அன்பு செலுத்துகிறீர்கள் என்று சொன்னால், கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கின்றவராக இருக்கிறார், உங்களை மேய்ப்பர்களாக மாற்றுகிறவராக இருக்கிறார், உங்களை தன்னுடைய ஊழியத்திற்கு அழைக்கிறவராக அவர் இருக்கிறார், உங்களை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று சொன்னார். நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால், இயேசுவானவர் தன்னுடைய திருப்பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ள விரும்புகிறார் என்று அர்த்தம். தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இந்த மேய்ப்பின் பணியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நம்ம சுய பலத்தினாலே கிடைக்கல, நம்ம சுயமாய் இதை பெற்றுக்கொள்ளவில்லை, நம்முடைய கல்வியினாலே நாம் இதை பெற்றுக்கொள்ளலை, நம்முடைய சுய ஞானத்தினாலே இதை பெற்றுக்கொள்ளலை, நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ்னாலே இது கிடைக்கல. இது தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஒரே ஒரு விஷயத்துக்காக கடவுள் நம்ம இந்த திருப்பணிக்கு அழைத்திருக்கிறார். திருப்பணியிலே சபை மக்களாக, குடும்ப தலைவர்களாக, திருச்சபையின் பொறுப்பாளர்களாக நாம் ஒவ்வொருவரும் நிறைய ஊழியங்களை செய்கிறோம். அப்படி செய்கின்ற நாம் நம்மை தற்பரிசோதனை செய்வோம். 1 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தகுதிகள் எனக்கு இருக்கிறதா, அந்த தகுதிகளை உடையவனாக நான் வாழ்கிறேனா என்று நீங்கள் உங்களை தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வியாதியை நீக்குவார், உங்களுக்கு நல்ல சுகம் தருவார். கடவுள் உங்களை போஷிக்கிறவராக, உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக அவர் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை முடிஞ்சவும் செய்யலாமா? ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, தூர இடங்களிலே எங்கெல்லாம் எந்தெந்த தேசத்திலும் இருக்கின்ற மக்கள் எல்லாம் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறார்களோ, நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய், வழி நடத்த வேண்டுமாய், பாதுகாக்க வேண்டுமாய் நம்ம ஜெபிக்கிறோம். சுவாமி, சுகவீனமாய் இருக்கின்ற மக்களை நீ சுகப்படுத்துங்க. உம்முடைய காயப்பட்ட கரங்களினாலே, தழும்புகளினாலே நீ தொட்டு சுகப்படுத்தும் சுவாமி. இயேசுவை நம்பின மக்களுக்கு நீர் பரிகாரியாக இருக்கிறீர் ஆண்டவர். உம்மை நம்பினவர்களை நீர் ஒருபோதும் கைவிடாத கடவுள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதத்திலே வாசிக்க கேட்கிறோமே ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும், உமது வல்லமையால் நிரப்பும். மேய்க்கின்ற பணியை செய்கின்ற ஆயர்களை ஆசீர்வதியும், திருச்சபை வழிநடத்துகின்ற சபை ஊழியர்களை ஆசீர்வதியும், திருச்சபையின் பொறுப்பு வகித்து தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிற திருச்சபை பணியாளர்களை, திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களை நீர் ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்திற்காய் நீர் அநேகரை தகுதிப்படுத்தும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லியிருக்கிறதே சுவாமி. அப்படிப்பட்ட வேலையாட்களாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீர் மாற்ற வேண்டுமாய், அவருடைய வாழ்வை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், பொருளாதார தேவைகளை, பண தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ. ஆமேன்.